கேசரிணா பிரபன்னார்த்தி சிதோ அலங்கார துவனியில இன்னும் ஒரே ஒரு அலங்கார துவனி எக்ஸாம்பிள் பாக்கி இருக்கு ஸ்லேஷத்வனி வரைக்கும் நம்ம பார்த்தோம் இப்போ யதாசிய துவனி பார்க்கணும் யாசியம்ங்கிறதே வந்து அதோட டெபினிஷன் என்னன்னா பகூனாம் யுகபத் பாவபாஜாம் கும்ஃபஹய அப்படிங்கிறது தான் அதனுடைய டெபினிஷன் ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டெபினிஷன் என்னங்கறத சொல்றேன் கோரகித புஷ்பிதா சஹகாரா அங்குரித பல்லவித கோரகித புஷ்பித ஹிருதி மதனஹா சஹகார்கிறது அஹ் இது மாமரம் மாமரமானது அங்குரிதா ஒரு இது அங்குரம் வந்திருக்கு அதாவது அதுல வந்து இந்த தளிர் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் பல்லவிதா இலை வந்திருக்கு கோரகி மொட்டு வச்சிருக்கு புஷ்பி தகா புஷ்பம் ஆயிருக்கு மது மாசத்தினுடைய ஒரு ப்ராக்ரெஸ் இது சொல்றது நமக்கு வசந்த த்துவனுடைய வர்ணனை இருக்கிறதுனால இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து சககாரத்துக்கும் சரி மதனகா மன்மதனுக்கும் அதே மாதிரி அங்குரிதாங்கரிச்சு உங்களுக்கு வந்து மன்மதனுடைய மண்மத்தனுடைய பாவமானது மனசுல ஒரு தளிர் விட்டுருக்கு தகா கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்கு அதுக்கப்புறம் கோரக்கித்தகா ஒரு மொட்டு வச்சிருக்கு புஷ்பி தகா புஷ்பம் மாதிரி ஆயிருக்கு சோ மன்மதனுடைய வி விசேஷனமாக அங்குரிதம் முதலியவைகள்லாமும் இருக்கு அதே அங்குரிதம் பல்லவிதம் கோரகிதம் எல்லாமே வந்து உங்களுக்கு சககார மாமரத்துக்கும் உங்களுக்கு வந்து அட்ஜெக்டிவாக வருது இதுல வந்து எப்படி இத எடுத்துக்கணும்னா கிரமேண நிர்தேஷகான்னு எடுத்துக்கணும் மாதிரி உங்களுக்கு வந்து சோ வாச்சியார்த்தம் பிரச்சனை இல்ல வாச்சியார்த்தத்துல வந்து துல்லிய யோகிதாங்கிற அலங்காரம் இருக்கு எப்படின்னா வர்ணானாம் இதரேஷாம் வா தர்ம ஐக்கியம் துல்லிய யோகிதா இங்க வந்து தெரியுது இல்ல துல்லிய யோகிதாங்கிறது தர்ம ஐக்கியம் சோ நம்ம இப்ப உபமா அலங்காரம் பாக்குறச்சு என்ன பண்றோம் உபமால வந்து உபமானம் இருக்கு உபமேயம் இருக்கு அது ரெண்டுத்துக்கும் ஒரு சாதாரண இருக்கு அந்த தர்ம ஐக்கியம் ஒரே ஒரு தர்மமா இருக்கும் இங்க வந்து பல தர்மங்கள் உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயத்துக்கு இருக்கு சோ வர்ணான சேத்து வருது ரெண்டுக்கும் சேர்த்து வருது சோ இல்ல இந்த இடத்துல வர்ணியானாம்னு இருக்கணும் இந்த இடத்துல வர்ணியானாம் இத்தரேஷாம் வா தர்ம ஐக்கியம் எய்தர் வர்ணிக்கப்படுகின்ற ரெண்டு வஸ்துக்கள் இப்ப மது மாசம் தானே நமக்கு வந்து பிரகிருதம் வசந்த ருத்து வர்ணனையில ரெண்டு விஷயத்தை பத்தி வருஷ வசந்த ரித்துல வர்ணிக்கிறார் ஒண்ணு வந்து மாமரம் இன்னொன்னு வந்து மன்மதன் மன்மதனுடைய ஒரு ஹிருதி மதனக ஹிருதயத்துல மன்மதனுடைய ஒரு எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதையும் சொல்ல போறாரு சோ வர்ணியானாம் அல்லது இதரேஷம் பிரகிருதமா இருக்கலாம் இல்லன்னா அப்பிரகிருத்தம் எது பிரசங்கத்துல இல்லையோ அதனுடைய தர்மங்களினுடைய ஐக்கியமா கூட இருக்கலாம் துல்லிய யோகிதா நமக்கு வந்து வர்ணியம் வர்ணனத்துல மன்மதன் சகாரம் அப்படின்னா ஆம்பிர வட்சம் இது ரெண்டுத்துக்குமே அங்குரம் பல்லவனம் கோரகனம் அந்த கோரகிதம் புஷ்பிதம் இந்த மாதிரி தர்மங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கு இது வந்து வாட்சியார்த்தத்துல உங்களுக்கு துல்லிய அலங்காரம் இருக்கு அதே வந்து வசந்த ருத்துல வந்து உங்களுக்கு எந்தெந்த சமயத்துல யுகப்பத்துதானே நடக்கணும் இது வந்து ஒரே சமயத்துல மன்மதனுடைய எஃபெக்ட் நடந்த மாதிரி இருக்கா ரெண்டுமே எந்த சமயத்துல வந்து இப்போ யதாசங்கியம் பார்த்தோம்னா யுகபத் யுகபத் பாவ பாஜ் பகூனாம் யுகபத் பாவ பாஜான பல விஷயங்கள் அங்குரணம் பல்லவிதம் கோரகிதம் புஷ்பம்னா முதல்ல வந்து தழுர் வரணும் அதுக்கப்புறம் அது இலையாகணும் அப்புறம் மொட்டு வைக்கணும் அப்புறம் புஷ்பம் வரணும் எவ்வளவு கேப் இருக்கும் அந்த ஒரு ப்ராசஸுக்கு ஆனா இங்க வர்ணிச்சிருக்கிறத பார்த்தா நாலு சமுச்சய அலங்காரம் இது வந்து நான் இருக்கேன் தப்பு தப்பா இருங்க இது வந்து வாட்சியார்த்தம் வாச்சியார்த்தத்துல உங்களுக்கு வந்து ரெண்டு அலங்காரம் இருக்கு முதலேன்னு சொல்லிடுறேன் வாச்சியார்த்தத்துல ரெண்டு அலங்காரம் ஒண்ணு வந்து துல்லிய யோகிதான்னு ஒண்ணு இருக்கு இன்னொன்னு வந்து சமச்சய அலங்காரம்னு ஒண்ணு இருக்கு முதல்ல துல்லிய யோகிதா அலங்காரம் எப்படின்னா வசந்த ருத்துவர்ணனையில உங்களுக்கு வந்து பிரம்மதனும் சரி ரெண்டுமே ரெண்டுத்துக்குமே ஒரே தர்ம ஐக்கியம் இருக்கு என்ன தர்மங்கள்னா நாலு தர்மங்கள் அங்குர பல்லவ அஹ் இது இந்த மாதிரி நாலு தர்மங்கள ஒரே சமயத்துல இருக்குன்னு சொல்ற அங்குரணாதி தர்மா தர்மாக அதுக்கப்புறம் ரெண்டாவது அலங்காரம் வாச்சியார்த்தத்துல என்ன இருக்குன்னா உங்களுக்கு சமுச்சயம் ஒரே சமயத்துல நாலு நடக்கிற மாதிரி இருக்கு ஈவன் தோ அந்த நாலு ஒன் ஆஃப்டர் தி அதர் நடந்தா கூட இங்க வர்ணிச்சிருக்கிறது தளிர் நடக்கும் பொழுதே அங்க பல்லவமும் வருது மொட்டும் வருது புஷ்பமும் வருதுங்கிற மாதிரி அது உங்களுக்கு சமுச்சய அலங்காரம்னு பேரு சோ இதே இதே மன்மதனையும் எடுத்துப்போம் மன்மதன் வந்து பார்த்த மாத்திரத்துல அப்படியே மன்மத பாவம் புஷ்பிச்சுடாதே ஆமா முதல்ல ஒரு ஒரு பீஜம் மாதிரி இருக்கும் இப்போ ஒரு நாட்டகத்துல பார்த்தோம்னா அந்த பீஜம் மாதிரி அது இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்து கொஞ்சம் அது வளரும் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பா இன்னும் ஜாஸ்தி பழகுவா அது மொட்டு வைக்கும் அதுக்கப்புறம் புஷ்பம் அதுக்கப்புறம் பலம் இந்த மாதிரி ஒரு தெர் இஸ் ஒரு கேப் இருக்கு அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு ஆனா அந்த ப்ராசஸ் மீறி நாலுமே ஒரே சமயத்துல நடக்கிறதுன்னு வருணிச்சிருந்ததுன்னா சமுட்சி அலங்காரம் இதோட வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு அலங்காரம் இப்ப வந்தோம்னா கிரமேண யதாசங்கியம் அதாவது எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னா இங்க வந்து ஒன் டூ த்ரீ போர்னு போட்டுட்டார் நாலு அப்செக்டிவ் இருக்கு இந்த ஒன் should connect to the one of this அடுத்து வந்து இத 5 6 7 8 னு போட்டோம்னா நமக்கு வந்து இது 5 2 and 6 yes அப்படி கனெக்ட் ஆகணும் அண்மயம் நம்ம யூசுவலி அப்படி பண்ண மாட்டோம் மல்லியோ ஆமா சோ இப்போ என்ன ஆயிருதுன்னா இத வந்து அங்குரிதஹ சகாரஹ எந்த வரிசையில சகாரஹங்கிறது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஆகிறதோ அதே சமயம் அதே வரிசையில மன்மதனுக்கும் மன்மத பாவத்துக்கும் ஏற்படுறது அப்படிங்கிறது தான் யதாசங்கியம் ஸோ இங்க ஒன் டூ த்ரீ ஃபோர்னு முதல் போர்ஷன்ல சொன்னோம்னா ரெண்டாவது போர்ஷன்ல ஒன் டூ த்ரீ போரையும் ஒன் அண்ட் ஒன் கனெக்ட் பண்ணிக்கணும் ரெண்டாவதோட ரெண்டாவது கனெக்ட் இங்க இதுவும் கனெக்ட் அதுக்கப்புறம் இருந்து புஷ்பம் வரையில் ஏற்பட்டிருக்கோ அதே கிரமத்துலதான் அதே ஆர்டர்லதான் மன்மதனுடைய எஃபெக்டும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த கிரமத்துலதான் வந்து இருக்குங்கற மாதிரி எல்லாம் நமக்கு வந்து வியங்கமாதானே தெரியறது இது வந்து டைரக்டா மென்ஷன் ஆகலையே உங்களுக்கு அந்த யதாசங்கியம்ங்கிறது நம்மளா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அந்த இடத்துல ஆமா எந்த கிரமத்துல இது ஏற்படுறதோ அந்த கிரமத்துல உங்களுக்கு வந்து மன்மதனும் ஏற்படுறாங்கற துவனி இருக்கு அது பின்னாடிதான் நமக்கு தெரியறது இல்லையா என்னதுல வந்து லோச்சனத்துல அவர் யதாசங்கியத்துக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல அவர் ரொம்ப சுலபமா இருக்குன்னு அவர் விட்டார் அதான் அதெல்லாம் விசேஷி அப்படியே வரும் அப்படியே தான் வேற என்னமோ அவர் வந்து தீபகத் ஆமா அண்ட் தீபகத்துக்கெல்லாம் அவர் எக்ஸாம்பிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஆரம்பிச்சுட்டார் தீபகத்வனி அப்பிரஸ்துத பிரசம்சாக்கு ஒரு துவனி அப்புறம் அது துவனியா இருந்ததுன்னா எப்படி அப்பனி அதெல்லாம் அவர் நிறைய இன்னும் மத்த அலங்காரங்களுக்கும் ஒரு இது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு வர்றார் அதிசயோக்திக்கு துவனி நிறைய அவர் சொல்றார் இந்த இடத்துல சோ யதா இப்ப கீழே அந்த விற்பி பாருங்கோ அத்தகி யதா உத்தேசம் அனு உத்தேசே எது சாருத்வம்

அங்க எப்படி வந்து ஒரு மாமரம் வந்து இதுல இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் மாமரத்துல வந்து ஒரு தளர் வந்த உடனே நம்ம மனசுல அந்த அந்த மாதிரி உடனே வந்த மன்மதனுடைய ஒரு பாவமும் இங்க வந்து துளிவுண்டு அப்படி அப்படி இலைய ஒரு ஸ்ப்ரவுட் காமிக்கிறது மனசுல அங்க வந்து பல்லவம் ஏற்படுறச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் போய் அந்த நாயகனும் நாயிகாவும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி அவளுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் ஏற்படும் மொட்டு வைக்கிறச்சே அங்க இங்க வந்து மன்மதனும் மொட்டு வச்ச மாதிரி இருக்குன்னா அவ ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் ஒரு ரூட் ஏற்பட்டு இருக்கு அதுக்கப்புறம் அங்க புஷ்பி இங்க வந்து நன்னா மலர்ந்து அவளுக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் இருக்கு சோ அங்க எந்த கிரமத்துல வந்து ஆம்பிர விரக்ஷத்துல ஒரு சேஞ்சஸ் ஏற்படுறதோ அதே ஒரு வரிசையில இங்க மன்மதனுக்கும் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுறது மன்மதனுடைய பாவமானது ஹிருதி ஹிருதயத்தில் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் உண்டாருது சோ யதா உத்தேசம் இங்கே இந்த இடத்துல எப்படி மேல வந்து எப்படி உத்தேசம் இருக்கோ அணு உத்தேஷே இங்க ரெண்டாவதுலயும் அணு உத்தேசே அதே போல திருப்பியும் அதை வந்து ரெஃபர் பண்ணி இருக்கிறதுனால எது சாருத்வம் அனுரணன ரூபம் அந்த ஒரு யதோத்தேசம் அணு உத்தேசம்ங்கிற பாயிண்ட் இருக்கு எப்படி மேல சொல்லியிருக்கோ அதே மாதிரிதான் கீழும் சொல்லி இருக்கு அந்த கிரமம்தாங்கிற ஒரு அழகு இன்னும் மேலோங்கி இருக்கு பெரும்னு பல விஷயங்கள் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சமுச்சை அலங்காரத்தை விட இந்த அங்க எப்படி தளிர்ந்து தள தளிர் விட்டுருக்கோ இங்க மனசுல வந்து மர்மத்தில் தளிர் விட்டு இருக்கு அதுலதானே அழகு ஜாஸ்தி யோசோமுனா அந்த அங்க இதக புஷ் விட புஷ்விட்சேன்னு வரலையே வரிசையா ஒன் டு த்ரீ போட்டத்துல ஒண்ணுமே ஆக போறது இல்லை மாத்தி மாத்தி வரலையே

அந்த சப்தத்துல இருக்கக்கூடிய தன் மதன சககாரயோகோ துல்லிய யோகிதா சமுச்சய லக்ஷனாது வாச்சியாத்து அந்த மத மன்மதனுக்கு இருக்கக்கூடிய விசேஷணங்கள் இந்த சககாரத்துக்கு இருக்கக்கூடிய விசேஷணங்கள் இருந்து இதுல இருக்கக்கூடிய துல்லிய யோகிதா சமுச்சய அலங்காரம் இந்த வாச்சியார்த்தத்தை காட்டிலும் எது அனுரணன ரூபம் வியங்கியம் அதிருச்சியமானம் இந்த அனுரணன ரூபம்ங்கிறது இருக்கு பாருங்கோ இதுதான் உங்களுக்கு வந்து அதிருச்சியமானத்தோட கனெக்ட் பண்ணணும் இந்த அனுரணன ரூபம் துவனி இருக்கே வியங்கியம் பாட்சியம் ரூபம்ங்கிறது இஸ் இஸ்இக்குவல் டு வியங்கம் அந்த வியங்கமானது அதிருச்சியமானம் ஒசத்தியா இருக்கு ஆலட்சியத்தை அதிருச்சியமானம் ஆலட்சியத்தை மிகையாக தெரிகிறது ஆலட்சியத்தை எதை காட்டிலும் ஜாஸ்தியாக தெரியறது எதை காட்டிலும் வசத்தியா தெரியறது அப்படின்னா வாட்சியாது அதிருச்சியமானம் வாட்சியார்த்தத்தை காட்டிலும் வசத்தியா தெரியறது அந்த வாச்சியார்த்தம் எப்படி இருக்கு யோகிதா சமுச்சய அலங்காரத்தோட இருக்கிற வாச்சியார்த்தத்தை காட்டிலும் யதாசங்கியத்தோட இருக்கக்கூடிய வியங்கியமானது அதிருச்சியமானம் ஆலட்சியதே வசத்தியா காண்பிக்கப்படுகிறது அதனால துவனி துவனி அந்நே அப்ப அலங்காராக எப்படி உங்களுக்கு தோன்றதோ அந்தபடி நம்ம வந்து மத்த அலங்காரங்களும் நம்ம ரைட்டா இப்போ வந்து கடைசி இந்த இந்த அலங்காரத்தினுடைய ஒரு செக்ஷனை வந்து அலங்கார துவனியினுடைய செக்ஷனை வந்து கன்க்ளூட் பண்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு காரிக்கைகள் இருக்கு ஏவம் அலங்காரத்வனி மார்கம்ியு அலங்காரத்வனியினுடைய ஒரு வழி என்னங்கிறத வியுாத்திய காமிச்சுட்டும் தசிய பிரயோஜனவத்தாம் கியாபயித்தும் இத முச்சிய அது பிரயோஜனத்துடன் கூடினதாக இருக்குங்கிறத இங்கே காமிக்கிறார் பிரயோஜனத்தோட கூடினதாக இருக்குன்னா எதுக்காக இந்த இந்த பிரயோஜனவத்தாம்ங்கிற வேர்டை போட்டிருக்காருன்னா அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பூர்வபக்ஷி என்னவா இருக்கலாம் அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத நம்ம பாக்கணும் உக்தா ஏவ அலங்க இது நான் இதுல இருந்து பார்த்து எழுதி இருக்கிறது சோ லோச்சனமோ இல்லன்னா இதுல தீதி தீல ஏதாவது ஒரு அலங்காரத்துல இருந்து டெக்ஸ்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு இதுக்காக இப்போ பழைய எத்தனையோ ஆலங்காரிகளெல்லாம் வந்து உங்களுக்கு பல அலங்காரங்களை சொல்லிருக்காளோ தேஷாமேவ அலங்காரம் தனித்துவேன ஸ்தாபிதம் இந்த அலங்காரங்கள் எல்லாம் ஏற்கனவே பல பேரு வந்து ஒரு அறுபத்தி சொச்சம் அலங்காரம் சொல்லியிருக்காளோ இல்லையோ அந்த அலங்காரங்களை இன்னைக்கு நீங்க வந்து இது துவனியா இருக்கு அப்படின்னு பெருசா இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நீங்க வந்து எஸ்டாப்லிஷ் பண்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா அதுக்கு வந்து பதில் சொல்ற மாதிரி இருக்கு முன்னாடி சொன்னவா எல்லாருமே வாச்சியமா சொல்லிருக்கா அதே பிராகுக்த அலங்காராம் துவன்யாத்மத்தையாஸ்தாபனே அத துவனியாக நம்ம சொல்லும் பொழுது அதிசயித சோபா ஆத்தணுதே அது இன்னும் அழகா இருக்குங்கிறதுக்காக நான் இப்ப நான் பாடுபட்டு இருக்கேங்கிறது அத வெறும் வாட்சியார்த்தமா அந்த யோகிதா சமுச்சய அலங்காரம் மாதிரி இல்லாத கொஞ்சம் ஒரு அந்த அதே அலங்காரம் வெங்கயமா இருந்ததுன்னு இன்னும் அழகா இருக்குப்பாங்கிறதுக்காக நான் சோ ஏவம் அலங்கார துவனி மார்க்கம் உற்பத்திய அசிய பிரயோஜனவத்தா அது பிரயோஜனத்துடன் கூடினதாக இருக்கும் தன்மையை கூறுவதற்காக இந்த காரிக்க இப்போ இருபத்தி எட்டாவது காரிக்க ஏஷாம் வாவித்தே அலங்காரம் ஏஷாம் எந்த அலங்காரங்களுக்கு ஏஷாம் அலங்காரா வாச்சியத்துவே வாச்சியமாக இருக்கும் இருக்கும்பொழுது அதாவது அது வந்து கடக்க குண்டலாதிபத்து அது ஷரீரத்தினுடைய ஒரு பாகமா ஆயிடும் இல்லாமல் இருக்கக்கூடியது நியவஸ்தம் உம் அஸ்தி சேத்து சரி சோ ஏஷாம் வாக்கியத்துவே வாச்சிய தசையில இருக்கும் பொழுது ஷரீரீகரணம் அவைகளை வந்து ஷரீர் அசரீரான இந்த அலங்காரங்கள்லாம் நமக்கு வந்து அலங்காரம்னு ஏன் அதுக்கு பேரு அது ஷரீரமா இருக்கிறதுனாலதானே அதுக்கு சரீரத்தினுடைய ஒரு அணிகலனா இருக்கிறச்சே தானே அதுக்கு அலங்காரம் அந்த அலங்காரத்தை தூக்கி நம்ம வந்து துவனியா சொன்னோம்னா அது எப்படி அதுக்கு வந்து ஒரு ஆத்மான ஒரு ஸ்டேட்டஸே இருக்க முடியாது இதுக்கு வந்து இந்த பிராமண சிரமண நியாயம் போர்வா பிராமணா ஆசீட்டு சஹா அதுனா சிரமணஹா அதாவது ஜெய்னிசமுக்கு வந்துட்டான் இல்லன்னா ஒரு புத்திஸ்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி பிரம்ணனா இருந்தவன் இப்ப வந்து புத்திஸ்ட் ஆயிட்டான்னா அவன குறிக்கிறதுக்கு வந்து வெறும் புத்திஸ்டுன்னு சொன்னோம்னா டிஸ்டிங்விஷ் பண்ணி நம்ம சொல்ல முடியாது பிராமண ஷிரமணஹான்னு சொல்றோம் ஈவன் தோ ஹீர்தானே அவன்தான் அவன்தான் ஆனா ஈவன் தோ ஹி இஸ் நாட் பிராமணன் இப்ப வந்து பிராமணனா இல்லாத கூட அவன குறிக்கறச்சே பிராமண ஷிரமணஹா அப்படின்னு சொல்றோம் அப்ப எது முன்னாடி வந்து சரீரமா இருந்ததோ அது இப்போ ஆத்மாவா ஆயிருக்கு அந்த ஒரு இதை வச்சுட்டு நம்ம அலங்காரத்தை துவனிங்குறோம் வெறும் அலங்காரம்னு சொன்னோம்னா இட் இஸ் ஒல்லிய பார்ட் ஆஃப் தரீரம் சோ ஏஷாம் அலங்காரானாம் வாச்சியத்வே எந்த அலங்காரங்களை நம்ம வந்து வாச்சியமாக இருந்தா கூட அத வந்து ஷரீரீகரணம் வியவஸ்திதம் அத ஷரீரத்தினுடைய பார்ட்டா அதை கொண்டு வந்து உக்காத்தி வைக்கல இன்ஸ்ட் வி ஆர் லுக்கிங் அட் இட் அது வந்து வியங்கியமா இருக்கு ஒரு ஸ்லோகத்துல சோ எந்த அலங்காரங்கள் வாச்சியத்வே அபி

எந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துல சரீரமா வைக்கப்படலையோ ஆத்மாவாக வைக்கப்பட்டிருக்கோ தே அலங்காராக தன்யங்கதாம் கதாக கதாக பராம் சாயாம் யாந்தி தனிங்கிறத்துக்கு துவனி ப அது வந்து துவனியினுடைய ஒரு ஒரு விஷயமாக ஆயிடுத்துன்னா அப்போ ரொம்ப ஒரு பெரிய இந்த இடத்துல துவனிங்கிறது ஆத்மா அப்படி சொல்லல இந்த இடத்துல வியாபாரத்துக்கு ஆயிடுத்து நாள் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல துவனி அங்கதாம்னு சொல்றச்சே துவனன வியாபாரத்துக்கு உட்பட்டதாக ஆயிடுத்து நாள் இட் இஸ் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் தனி வியாபாரம் அப்போ இந்த அலங்காரங்கள் ஷரீரமாக இல்லாமல் துவனியாக ஆயிடுத்தே ஆனால் ஆம் சாயாம் யாந்தி சாயாங்கிற சோபா ஒரு பெரிய ஒரு அழகை கொண்டதாக ஆயிடுத்து இந்த இடத்துல சோ துவன்யங்கதாச்ச உபாபியாம் பிரகாராபியாம் இப்ப துவனியாக இருக்கும் தன்மைங்கிறது எப்படி அதுக்கு இருக்கலாம் அப்படின்னா எதர் அது வியஞ்சகமா இருக்கலாம் இல்லைன்னா வியங்கியமா இருக்கலாம் சோ வியஞ்சகமா இருந்ததுன்னா எந்த அலங்காரம் நமக்கு வந்து இருக்கோ அது இன்னொரு ஒரு அலங்காரத்தை கொடுப்பதாக இருக்கலாம் அப்போ அந்த வாட்சியமாக இருக்கக்கூடிய அலங்காரம் ஆக்சுவலி சோ அலங்காரேன ஒரு அலங்காரம் தெரியலாம் அல்லது உங்களுக்கு வந்து வ வஸ்துனா அலங்கார நாலு வேதம் பார்த்தோமோ இல்லையோ அந்த நாலு வேதத்துக்காக இங்க வந்து அடிபடுற புரியுறதா அதுக்கு தி கான்செப்ட் பிஹைண்ட் தட் நமக்கு வந்து एक्सप्लेन பண்றாரு சாகித்ய தர்பணத்திலயோ காவிய பிரகாசத்திலயோ பார்த்தோம்னா டைரக்டா வெறும் 1 2 3 4 ன்னு போட்டு நமக்கு டிவிஷன்ஸ் கொடுத்துருவா அர்த்த சக்தி உத்பவம் கவி பிரவுடோக்தி நாலு படுறது வஸ்துனா வஸ்து வஸ்துனா அலங்கார அலங்காரேன வஸ்து அலங்காரேன அலங்கார அப்படின்னு நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம் இங்க வந்து அந்த கான்செப்ட் பிஹைண்ட் இட்ட நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் விவரிக்கிறார் சோ துவன்யங்கதாச்ச உபாப்யாம் பிரகாராப்யாம் ரெண்டு வகைப்படுறது அந்த அலங்காரம் ஒரு துவனியில எப்படி இருக்கலாம் ஒண்ணு வியஞ்சகமா இருக்கலாம் அல்லது வியங்கியமா தெரியலாம் தெரியும் தத் இஹ பிரகரணாது வியங்கியத்வேன இது அவகந்தவியம் அப்படின்னா இந்த இந்த இடத்துல இந்த காரிக்கையில சொல்றது என்னன்னா வியங்கியத்வேனதான் இதே அலங்காரங்கள் வியங்கியமாக இருந்ததேயானால் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அழகை கொடுக்கிறது அப்படிங்கிற வியங்கியே அப்படி அலங்காரானாம் பிராதான்ய விபக்ஷாயாமேவ சத்தியம் துவனப்பாதகா அதுலயுமே வியங்கியமான அலங்காரங்கள் இருந்ததேயானால் அந்த வெங்கியமான அலங்காரத்துக்கு தான் ஒரு பிரதானத்துவம் இருந்ததுன்னா அப்போ அது துவனியில அந்தர்பாவம் பண்ண முடியும் இதரதா தூ அப்படி தா தூ அப்படின்னா வியங்க அலங்காரத்துக்கு வந்து அப்பிரதானம் இருந்ததுன்னா அது அழகு இல்லை வாச்சியத்துக்கு அழகு இருந்ததுன்னால் அப்போ குணிபூத வியங்கியம் பிரத விஷயத்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சோ வெங்கயமா அப்படின்னா ஒருவேளை அந்த வெங்கயமா இருக்கக்கூடிய அலங்காரம் அழகு அழகு ஜாஸ்தி இல்லை அதுல சமத்காரம் இல்லை வாட்சிய அலங்காரத்துக்கு இன்னும் சமத்காரம் ஜாஸ்தியா இருக்கு அல்லது வாட்சியத்துல இருக்கக்கூடிய அழகா இருக்குன்னா இருக்குமா ஆயிடும் அங்கித்வேன வியங்கதாயாம் இப்ப வஸ்து வஸ்து மாத்திரேன அலங்காரம் எப்படி தெரியறதுங்கிறதுக்கு சொல்றார் அங்கித்வேன வியங்கியதாயாம் அப்படி அலங்காராம் அந்த இருக்கக்கூடிய அது அதாவது பிரதானமா அந்த அலங்காரம் பாசிக்கிறச்சு அந்த பிரதான அலங்காரத்துக்கு வந்து ரெண்டு கத்தின்னு சொன்னோம்னா இட் கேன் அரைஸ் அவுட் ஆஃப் டூ மெத்தட்ஸ் అంద తెరియర అలంకారం రెండు వస్తుమాత్రేణ కదా వ్యజ్యతే కదా అలంకారేణ వ్యజ్యతే సో అంద ఎడతల కారికే సోల్ వ్యజ్యంతే వస్తు అలంకృతా ధ్రువం ధ్వన్యంగ తాసాం కావ్యవృత్తిస్తాశ్రయ சோ எந்த இடத்துல வந்து எதா எப்பொழுது அலங்கிருத்தையா அலங்காரங்கள் வஸ்து மாத்திர வியஜ்யந்தே வஸ்துனால தெரிய அறியப்படுகின்றனவோ சஜஸ்ட் ஆறுதோ அந்த இடத்துல த்ருவம் துவன் எங்கதான் தாசாம் டெபினட்டா அந்த இடத்துல துவனியினுடைய ஒரு தான் அது அதுக்கு என்ன ஹேத்து ஏன்னா காவ்ய விற்பி காவியத்தினுடைய அழகுங்கிறது அந்த தத் ஆசிரயா அந்த துவனி தான் இருக்கு எந்த காரணத்தினால தத்ர ததாவித வியங்கிய அலங்கார பரத்வேனை அப்படின்னா அந்த இடத்துல எந்த இடத்துல அந்த மாதிரி வியங்கியமா ஒரு அலங்காரத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகமா இருந்ததே ஆனால் ஒரு காவியம் அழகா இருக்கும் காவியம் வந்து காவியத்தினுடைய பர்பஸே அந்த துவனிக்கு வந்து ஒரு போஷிப்பு கொடுக்கல இருக்காதான் அந்நதா தூ ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா மாத்திரமேவ சாது வஸ்துனா அலங்காரகா தெரியறது வஸ்து இருக்கு அலங்காரம் வெங்கியமா தெரியறது இப்போ இந்த வெங்கயமா தெரியற அலங்காரமானது உங்களுக்கு அழகுடன் கூடினதாக இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்நதா தூ அப்போ இந்த வாக்கியத்தை மாத்திரம் பிரதானமா சொல்லுவோம் ஆஹ் நன்னா இருக்கு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லிட போறோம் அலங்காரம் இருக்கு ஆனா அந்த அலங்காரம் வந்து சமத்காரமா இல்லை அதனால அதை வந்து காவியத்துவம் துவனி காவியம்னு சொல்ல முடியாது ஆச்சியா அழகா இருக்கு குணிபூத வியங்கம்னு சொல்லிட்டு போவோமே அப்படிங்கிற எப்படி இப்ப தீபக அலங்காரத்துல எல்லாம் நம்ம வந்து உபமா வியங்கமா இருந்தா கூட தீபகம் இன்னும் அழகா இருக்குன்னு சொல்ற மூலியம் அப்ப அந்த இடத்துல வந்து வெங்கியம் மூலியமாக நம்ம உபமா துவனி அப்படின்னு சொல்றது இல்ல தீபக அலங்காரம் தான் இங்க வசத்தி அப்படின்னு வாட்சிய குணிபூதமா சொல்லிடுற அந்த மாதிரி இங்க வஸ்துனா அலங்காரமா இருந்தும்

ம் தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துலயும் துவன்யங்கதா பவேது சாருப்போ உத்கர்ஷதோ வியங்க பிராதானியம் எது லட்சத்தே அந்த இடத்துலயும் வியங்கயம் பிராதான்யமா இருந்து இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து எந்த அலங்காரம் வியங்கயமா இருக்கோ அத பேஸ் பண்ணி வத்திரேக்க துவனிகி விரோத துவனிகி ஸ்லேஷ துவனிகி அப்படின்னு பேச முடியும் இல்லன்னா ஓ இந்த இடத்துல துல்லியோகிதா அலங்காரம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் பிராண்யம் எது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஓ இந்த ஸ்லோகத்துல வாச்சிய பிராதான்யம் அந்த ஸ்லோகத்துல வியங்க பிராதான்யம்னு எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா சாருத்வ உத்கர்ஷ நிபந்தனா எந்த அழகனுடைய மேன்மை எதுல இருக்கோ அத பேஸ் பண்ணி அதன் பொருட்டு நம்ம வாச்சியார்த்தம் பிராதியமா வெங்கயார்த்தம் பிராதியமானு சொல்றான் அலங்காரானாம் அனந்தர உபதர்சிதேபியா ஏவ உதாரணேபியா விஷய உன்னேயா இந்த வஸ்துனா அலங்காரம் இருக்கும் இல்லையோ அந்த டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து அப்புறமா

அதுக்கப்புறம் வந்து சோ அலங்கார திரேண அலங்காரவிசேஷ வா அரேனே வத்துன அலங்கார அதுக்கப்புறம் அலங்காரவிசேஷரு அர்த்த அங்கே அலங்கார அலங்கார அர்த்தாந்தர வா பிரகாசனம் சோ வஸ்துனா அலங்காரா அல்லது அலங்காரேன அலங்கார சோ எப்படி போட்டிருக்கு ஒரு இருந்து ஒரு அலங்காரம் தெரியலாம் அல்லது ஒரு வெறுமன அலங்காரத்திலிருந்து ஒரு அலங்காரம் தெரியலாம் அதுலயும் சாருத்வ உத்கர்ஷ நிபந்தனே சதி அந்த வியங்கயமா இருக்கக்கூடியதுக்கு அழகு ஜாஸ்தியா இருந்ததேயானால் அதற்கு அர்த்தசக்தி உத்பவ அனுரண ரூப வியங்கிய துவனி அவகந்தவியா அததான் நம்ம அர்த்த சக்தி உத் அப்படின்னு சொல்றோம் சம்லக்ஷக் கிரம வியங்கயம்னு சொல்றோம் எவ்ரிதிங்

வந்து வெங்கம் இருக்கோ அதுல துவனி அப்ப எங்க வெங்கம் வசத்தியா இல்லையோ அது என்ன அப்படின்னு நேம் பண்ணணுமோ இல்லையா அதுக்கு சொல்ல போறார் ஏவம் துவனேகே பிரபேதான் பிரதிபாத்திய ஆபாச விவேகம் கருத்தும் உச்சதேங்கிற அழகா தது ஆபாசன்னா அது போல் பாசிக்கிறதுன்னு அர்த்தம் தமிழ் ஆபாசம் இல்லை இந்த இடத்துல அது போல இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அந்த துவனி மாதிரி இருக்கும் ஆனா துவனி இல்ல எத்த பிரதீயமானம் அர்த்தம் பிரம்லிஷ்டத்துவேன பாசதே இந்த கண்ணாடி இருக்கு நம்ம வந்து கண்ணாடியில நம்மளுடைய ரிஃப்லெக்ஷன் பாக்குறதுக்கும் ஒரு தட்டுல நம்மளுடைய ரிஃப்லெக்ஷனை பாக்குறதுக்கும் வித்தியாசம் வருகோலியம் கிளியரா தெரியாது கிளியரா தெரியாது தட்டுல வந்து பிரம்லிஷ்டம் அப்படின்னா ஒரு மச மசா மச மசான்னு இருக்கும் அதுதான் இந்த பிரம் ஆஹ் ஒரு ஒரு புகை மாதிரி இருக்கும் புகையில ரிஃப்ளெக்ஷன் பாக்குற மாதிரி இருக்கும் இந்த ஷூடா நம்ம வந்து குளிச்சுட்டு வந்த உடனே அந்த ஷூட்டுல வந்து ஒரு படிஞ்சிருக்கும் கண்ணாடியில அந்த மாதிரி சொல்றாரு சோ எத்தனை பிரதீயமான அர்த்தகா எங்க இந்த எங்கய அந்த மாதிரி ஒரு பிரம்ளு கிளவுடியா இருக்கோ பாசதே வாட்சியசிய அங்கதையாவா அல்லது வாச்சியார்த்தத்துக்கு அந்த துவனி வங்கியார்த்தமானது அங்கமா போயிடுறதும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வாட்சியார்த்தம் அதாவது நம்ம வாச்சியார்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் வெங்கயார்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம் திருப்பி திருப்பி ஓ வாச்சியார்த்தத்துக்கு அங்கமா போயிடுறதே இல்லைன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியலையே இந்த தனியா பாசிக்கல ம் தனியா இல்லாமல் இட் ஆல்வேஸ் நீட்ஸ் தாச்சியார்த்தம் இருந்ததுன்னா அப்போ வாச்சியத்துக்கு இந்த துவனி அங்கமா போயிடுறது கோச்சரங்க அசௌ கோச்சரா ந அசௌ இந்த இந்த மாதிரி ஒரு பிரதியமானம் வியங்கியமான அர்த்தம் இருந்ததே ஆனால் எந்த இடத்துல வெங்கயார்த்தம் வந்து கொஞ்சம் மங்கலா பாசிக்கிறதோ அல்லது வாச்சியார்த்தத்துக்கு அங்கமா பாசிக்கிறதோ அந்த ஆகாது அபி ரெண்டு விதமா இந்த குணிபூத வெங்கியம் வரலாம் நமக்கு வந்து காவிய பிரகாசத்திலயோ இதுலயோ வந்து சாகித்ய தர்ப்பணத்துல எட்டு வகைப்படுறதுபா குணிபூதயமா ஆனா அந்த எட்டு வகையுமே உங்களுக்கு பிரதீயமானார்த்தம் ஸ்புடமா இருக்கலாம் இருக்கலாம் அஸ்புடமா முதல்ல சப்தசக்தியா பிரகாஷத்தே பிரியமான பிரகாசத்தார்கா எந்த இடத்துல கிளியரா நமக்கு வந்து பாசிக்கிறதோ அந்த இடத்துல வந்து சப்தசக்தியினால ஒரு வெங்கயார்த்தம் தெரியறது அர்த்த சக்தியினால ஒரு வெங்கயார்த்தம் தெரிஞ்சதுன்னா அது துவனி ந இத்தரகாங்க அந்த வெங்கியார்த்தம் நமக்கு வந்து ரொம்ப மங்களா தெரிஞ்சதுன்னா அது வந்து துவனி மார்க்கம் கிடையாது ஸ்புட்டா அந்த வெங்கயார்த்தம் இருந்தால் கூட அபிதேய அங்கத்வேன பிரதீயமான அவபாசத்தை சேத்து ஒருவேளை அபிதேயசிய வாச்சியார்த்தத்துக்கு அங்கமாக பாசித்ததே ஆனால் அப்பொழுது சனுரண ரூபியங்க துவனே அகோச்சர இட் இஸ் நாட் துவனி ஸ்புட்டமா எங்க வந்து வெங்கார்த்தம் பாசிக்கிறதோ அது துவனியுடைய விவகாரம் ஸ்புதமா பாசிக்கல்ல அப்படின்னா அது குணபூத விஞ்ஜா ஸ்புடமா பாசிச்சாலும் ஸ்புதமா பாசிச்சாலும் வாச்சியத்துக்கு அங்கமா போச்சுன்னா அது குணிபூத லிங்கம் சரி மூணு பாயிண்ட் சொல்லிருக்கார் இதுல

அப்ரம் உத்தானிதம் க்ஷிப்தம் ஆஹ் இது வந்து என்ன ஸ்லோகம்னா கமலாக்கரான மலிதா இது வந்து சில இடங்கள்ல வந்து பித்ருவசான் இருக்கும் உங்களுக்கு அது என்ன போட்டிருக்கான்னு எனக்கு தெரியல சஹசான்னு இல்லாத பித்ருவசான்னு சில சமயமும் அது போட்டிருக்கு சோ கமலாக்கராக கமலா கமலங்களினுடைய ஒரு ஆக்கரம்னா இருப்பிடம் அப்படியே ஒரு கூட்டம் தாமரை புஷ்பங்களினுடைய கூட்டமானது ந மலிதாக ந கண்டித்தாக அதை உடைக்கப்படவில்லை ஒரு சங்கேத்தானத்தை பத்தி இங்க வர்ணிக்கிறார் அந்த இடத்துல வந்து அஹ் சங்கேத்தானம் வந்து எப்படின்னா சங்கேதஸ்தானம் இல்லை இது வந்து சாதாரணமா ஒரு பெண்ணு அவ வந்து அதை பாக்குறா அந்த இடத்த பார்க்க நம்ம எப்பவுமே சுச்சுவேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த பெண்ணு ஒரு பெண்ணு வந்து அங்க போய் பாக்குற ஒரு ஒரு தடாகத்தை பார்த்துட்டு என்ன சொல்றான்னா கிராம தடாகே கிராமத்தினுடைய அந்த குளத்துல யாரோ ஒருத்தர் வந்து அந்த அப்ரம் மேகத்தை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கா அப்படின்னு ஒருத்தி அர்த்தத்தை சொல்றா இந்த ஸ்லோகத்துல அர்த்தம் என்னன்னா புஷ்பங்கள் எல்லாம் உடைக்கப்படல ஆனா அன்னபக்ஷியும் பறக்கல எப்படியோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்னா இருந்து மேகத்தை கொண்டு வந்து உள்ள புகுத்திட்டாளே அப்படிங்கிறா ஒரு பெண்ணு சாதாரண இன்னசென்ட் கேர்ள் அவ வந்து கிராமத்து பெண்ணு அந்த கிராமத்து பெண்ணு வந்து ஒரு கோவில் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய தடாகத்தை பார்த்துட்டு அவ சொல்றா கமலாக்கராக ந மலிதாகா இந்த பா பாண்டுல இப்போ ஒன்னுத்தை உள்ள கொண்டு வந்து நுழைக்கணும்னா மேல இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து உடைச்சிடுவோமோ இல்லையோ அந்த தாமர புஷ்பங்கள் எல்லாம் தாமர புஷ்பங்கள் எல்லாம் கமலா ஆகாராக உடைக்கப்படவில்லை எதையோ உள்ள வச்சோம்னா எல்லாம் ஓடணும் ஓடல ஓடல்ல அன்ன பட்சிகள் பறக்க பட்டவைகள் அல்ல இது வந்து கர்மணி பிரயோகத்துல இருக்கு உட்டாயித்தாக ந

இது என்ன வியங்கம் இதுல என்ன உங்களுக்கு வந்து மேகத்தினுடைய பிரதிபிம்பம் தடாகத்துல இருக்குங்கிறது தான் வேற ஒண்ணுமே இல்லை இங்கே வெங்கயம் பார்த்தோம்னா அத்தகி பிரதீயமான ச முக்த ஜலதர பிரதிபிம்ப தர்ஷனச வாட்சிய அங்கத்துவமேவ அவ வந்து பிரதிபிம்பத்தை நமக்கு இதுக்கு அங்கமா போயிடுறது அப்ரம் உத்தானிதம் அத தீர் போட்டு உள்ள நுழைச்சிருக்கா க்ஷிப்தம் க்ஷிப்தம்னு பிரவேசிதம் அந்த ஜ மேகத்தினுடைய ஒரு பிரதிபிம்பத்தை இந்த ஒரு இன்னசென்ட் கேர்ள் பாக்குறா வெகுளி வெகுளி பெண்ணு இந்த ஒரு மேகத்தினுடைய பாக்குறாங்க விஷயம் நமக்கு எப்படி அத புரியறதுன்னா திருப்பி இதுக்குதான் வரணும் இந்த அப்ரம் உத்தானிதம் பெரட்டி போட்டு உள்ள நுழைச்சிருக்கா அப்படிங்கறதுதான் வரணும் அதனால இந்த ஆட்சியம் இது அதுல கீழே தெரியும் இல்லையா

ீத்தியா பிரியம் அவசீயத்தே எந்த இடத்துல வியங்கியத்தை காட்டிலும் வாச்சியத்தினுடைய ஒரு அழகு வசத்தியா இருக்குன்னு அவசியத்தேன்னு முடியறதோ எங்க வாச்சியார்த்தத்துக்கு ஒரு வசத்தியான பிராதானியம் முடியறதோ அங்கு வங்கியசிய அங்க பிரதீதேகே தனேகே அபிஷயத்துவம் அது துவனிக்கு விஷயமா இருக்காது ஏன்னா வியங்கயமானது வாச்சியத்துக்கு அங்கமா போயிடலாம் போயிடுறது இது என்னன்னா வேத அடுத்தது வந்து இது காவி பிரகாசத்துல அசுந்தரம்ங்கிற குணிபூத வெங்கயமா இருக்கும் அஞ்சாவது உல்லாசத்துல பாத்தீங்கன்னா குணிபூத வெங்கியத்தினுடைய பிரிவினைகள் இருக்கு அந்த இடத்துல இது வந்து அசுந்தரம்ங்கிறதுக்கு அடியில இதே ஸ்லோகம் வருது உங்களுக்கு வேதச லதா ககன உலாகலம்யா கிருஹகர்ம வியாபிரதாய்வாக சீதந்தி அங்கானி வத்வாக அங்கானி சீதந்தி வது ஒரு பெண்ணினுடைய வதுங்கிற கல்யாணமான ஒரு பெண்ணு அவளுடைய அங்கங்கள் சீதந்தி அப்படியே கொதிக்கின்றனவா அப்ப கர்ம வியாபிரதாய வீட்டு வேலை செஞ்சுட்டே இருக்காவ அவளுக்கு வந்து திடீர்னு வந்து அங்கங்கள்லாம் அவளுக்கு வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிக்கிறது அதாவது துடிக்கிற ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கா சீதந்திங்கிறது ஏன் அவளுக்கு வந்து சீதந்தின்னா அவன் ஒரு சத்தத்தை கேட்டுட்டான் என்ன சத்தத்தை கேட்கறா வேத்தச லதா இந்த மூங்கில் காடு இருக்கு வேத்தச லதாங்கிறச்சே மூங்கில் அதனுடைய ககனம் காடு அதுல அந்த மூங்கில் காட்டு பக்கத்துல மூங்கல் காடு இருக்கு அந்த மூங்கில் காட்டுல இருக்கக்கூடிய சகுனி பறவைகள் அந்த பறவைகள் கோலாகலம் ஒரு சத்தம் கேட்கறது மூங்கில் பொதர்ல வந்து பறவைகள்லாம் பறக்கிற சத்தம் கேட்ட உடனே இவளுக்கு வந்து வீட்டு வேலையில வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு ஒரு அங்கங்கள் கம்பனம் ஏற்படுறது இது வந்து அர்த்தம் என்ன இங்கன்னா நமக்கு வந்து அவன் நாயக்கன் அங்க வந்துட்டான் காமுகன் ஆக்சுவலி காமுகன் வந்துட்டாமா அப்படிங்கறதுக்காக ரகசிய காமுகன் இருக்கானோ இல்லையோ அந்த இவளோட தத்த சங்கேதா காந்தகா இவ சொல்லிருப்போ இந்த மூங்கில் காட்டுல நம்ம வந்து மீட் பண்ணலாம்னு சொல்லிருப்போம் அந்த இடத்துக்கு அவன் முன்னாடியே வந்துட்டான் அப்படின்னு இவளுக்கு சோ இந்த இடத்துல இந்த அழக விட உங்களுக்கு வந்து கிரக கர்ம வீட்டு வேலையில அவ வந்து முழுகி இருக்கா அப்படிங்கிற உங்களுக்கு வந்து இது இன்னும் பெட்டரா இருக்குங்கிறார் அர்த்தம் இன்னும் அழகா இருக்கு அப்படின்னு சொல்றார் நமக்கு

இது வேணா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பாப்போம்